இறைவன் மிகப்பெரியவன். ஒவ்வொரு சஹாபிய பெண்மணிகளினுடைய வாழ்க்கையிலிருந்தும் நிறைய நிறைய அத்தாட்சிகளை தந்து இதுதான் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி அப்படின்னு இறைவன் 1400 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி தந்துட்டு போயிருக்கான். ஒரு கருப்பின பெண்மணி இருந்தாங்களா, கருப்புன்னு சொன்னாலே இன்னைக்கு வரைக்குமே அலர்ஜியா இருக்குல்ல. பொண்ணு கட்டணும்னா கூட வெள்ளை விளையர்னு நமக்கு வந்து பொண்ணு வேணும் அப்படிதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இன்னைக்கும் பொண்ணு வெள்ளையா இருக்கா, பொண்ணு நிறமா இருக்கா, பொண்ணு குணமா இருக்கான்னு ஒரு பயிலும் முதல்ல கேட்க மாட்டான். பொண்ணு வெள்ளையா இருக்கா, என்னப்பா இப்படி ஒரு நேரத்தில் பொண்ணை பிடிச்சிருக்க, இப்படியெல்லாம் வந்து விமர்சனங்கள் இன்னைக்கு தேதி வரைக்கும் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். அன்றைக்கு ஒரு கருப்பின பெண்மணி, அந்த கருப்பின பெண்மணி ரசுல்லா வந்து பார்க்குறாங்க, அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு கருப்பின பெண்மணி. 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி மக்காவினுடைய மதினாவினுடைய இந்த சூழல்களை இந்த காட்சிகளை நம்ம நினைவில் வச்சுக்கலாம். அப்போ அவங்க பள்ளிவாசலை பெருக்கி கூட்டி சுத்தம் பண்ணி குப்பைகளை கிளீன் பண்ணக்கூடிய ஒரு வேலையை செஞ்சிட்ருக்காங்க. ரசுல்லா பார்ப்பாங்க, இந்த பெண்மணி வேலை செஞ்சிட்ருப்பாங்க, சலாம் சொல்லுவாங்க, கடந்து போவாங்க, இப்படியாக போய்கொண்டிருக்கு. திடீர்னு ஒரு நாள் அந்த பெண்மணி வரலை, காணோம் அவங்கள. ரசுல்லா பார்த்துட்டு என்னாச்சு இன்றைக்கி அந்த பெண்மணி வேலைக்கு வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ சஹாபாக்கள் சொல்லியிருக்காங்க, ரசுல்லா அந்த பெண்மணி நேற்று இரவு வபாத் ஆயிட்டாங்க, மரணிச்சிட்டாங்க, அதனால் அவங்க ஆப்சென்ட் இனிமேல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ரசுல்லா, அப்படியா, ஏன் என்கிட்ட செய்தியை சொல்லலை, எப்போ நடந்துச்சு, என்னை ஏன் நீங்கள் தூக்கத்தில் எழுப்பலை, வரிசையாக கேள்வி கேட்குறாங்க. நள்ளிரவு பொழுது நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்க, உங்கள் தூக்கத்தை கெடுக்க வேணாமேன்னு சொல்லலை ரசுல்லா, ஏன் என் தூக்கத்திலேருந்து நீங்கள் எழுப்பலை அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்தடுத்து கேள்விகளை கேட்குறாங்க. பிறகு எங்கே அடக்கம் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கபர் எங்கே, உடனே சொல்கிறாங்க. ரைட், ஓகே அப்படின்ட்டு ரசுல்லா உடனே என்ன செஞ்சாங்கன்றது தான் நினைக்க நினைக்க கண்ணீரை கட்டுப்படுத்தவே முடியாத செய்தி. எங்கே அடக்கம் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டுட்டு உடனே அந்த கபர்ஸ்தானத்தை தேடி கண்டுபிடிச்சி போய் அங்கே இருந்து ஜனாசா தொழுகை செய்கிறார். யார் ரசுல்லா, உங்களை போன்ற ஒரு தலைவரை நாங்கள் எங்கே தேடுவது, உங்களை போன்ற தூய்மையாளரை இனி எங்கு பார்ப்பது, இந்த உம்மத்துக்களுக்காகவே வாழ்ந்து 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 படிப்பினைகளை கொடுத்த உங்களை எப்போது சந்திப்பது. யார் ரசூலுல்லா, இறைவன் மிகப்பெரியவன், இப்படி ஒரு அழகிய முன்மாதிரியை 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிராக்டிக்கலாக வாழ்ந்து காட்டுறதுக்கு ஒரு மனிதரை இறைவன் கொடுத்தது, உலகத்தில் இப்படி ஒரு மனிதரை எந்த பக்கங்களிலும் வரலாற்றில் என்னால் பார்க்க முடியவில்லை. அந்த ஏழை பெண்மணிக்காக, அந்த அடிமை பெண்மணிக்காக, அந்த கருப்பினத்தைச் சேர்ந்த இந்த பெண்மணிக்காக அவங்கள அடக்கம் செய்த இடம் எங்கேன்னு சொல்லி தேடி போய் ஜனாசா தொழுகை செய்விக்கிறாங்க. செய்விச்சுட்டு அந்த பெண்மணிக்காக அங்கேருந்து துவா கேட்குறாங்க, இறைவா இந்த பெண்ணினுடைய பாவங்களை மன்னித்து மேலான சுவனத்தில் அவளுக்கு இடம் தருவாயாக அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டுட்டு வந்து சகாபாக்கள்கிட்ட சொல்கிறாங்க, அந்த கபர்கள் நான் தொழுகை செய்வதற்கு முன்னால் இருளாக இருந்தன, நான் சென்று தொழுகை செய்த பிறகு அவை வெளிச்சமாகின அப்படின்னு ரசூலுல்லா சொல்கிறாங்களாம். இது இந்த பெண்மணிக்கு மட்டும் இல்லை, பலருக்கும். எல்லாரும் மறுமையில் எனக்கு என்னாச்சு, என் உடம்புக்கு என்னாச்சு, எனக்கு சொர்க்கமான நரகமான அலறி அடிச்சு எனக்கு என்னாச்சுன்னு ஓடிக்கிட்டு இருக்கும்போது ரசுல்லா மட்டும்தான் யா உம்மத்தி யா உம்மத்தின்னு பதறிட்டு இருப்பாங்களாம், என்னுடைய உம்மத்துக்களுக்கு என்னாச்சு, யார் செய்வார்கள். இன்னைக்கும் ரசுல்லாவோட உம்மத்துக்கள் நல்லன செய்யும் போது, ஹலாலாக நிற்கும் போது, போராட்ட களத்தில் நிற்கும் போது, ஈமான் நிறைந்து இஸ்லாத்துக்காக தியாகம் செய்கிற போது, பலிதாங்குகிற போது, ரத்தம் சிந்துகிற போது, உணர்வை தியாகம் செய்கிற போது, அல்லாஹ் கொடுத்ததை அல்லாவின் பாதைக்கே திருப்பிச் செலுத்துகிறேன் என்று அத்தனையும் ஏழைகளுக்காக இழக்கிற போது, இழக்கிற போதுங்கிறத நான் வலிமையாக சொல்கிறேன், அல்லாஹ் 700 மடங்கு பெருக்கி கொடுப்பதாக குரானில் சொல்கிறான் நெல்மணி உதாரணத்தின் மூலமாக. ஆனால் இழக்கிற போது, இழக்க துணிகிற போது ரசுல்லா மகிழ்ச்சி அடைஞ்சு சந்தோஷப்படுவாங்களா, என்னுடைய உம்மத்துக்களை பார்த்தீங்களா, என்னெல்லாம் செய்கிறாங்க பார்த்தீங்களா அப்படின்னு இறைவனுக்கு நன்றி சொல்லி ரசுல்லா மகிழ்ச்சி அடைவாங்களாம். அப்படி இல்லை என்றால்
அவர்கள் தவறிழைக்கிற போது தன்னுடைய உம்மத்துக்களுக்காக ரசூல்லா பாவ மன்னிப்பு கேட்பாங்களாம். ஒரு மார்க் அறிஞர் இந்த செய்தியை என்னிடம் பகிர்ந்த போது அவர் சொல்ல சொல்ல இந்த பக்கம் நான் ஃபோனில் கேட்டுக்கிட்டு அழுதுகிட்டே இருந்தேன். பக்கத்தில் இருக்க ஒருத்தவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளால் ஏற்றுக்கிற முடிய மாட்டேங்குது. நான் உனக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறேன், உன்னை எப்படி பார்த்துக்கிறேன், உன்னை எவ்வளோ கண்ணியப்படுத்தணும்னு நினைக்கிறேன், நீ ஏழையாக இருக்கங்கிறதுக்காண்டி நான் உனக்காக கவலைப்படுறேன், கருணை கொள்கிறேன், நீ இப்படி வந்து ஃப்ராடுத்தனம் பண்ணிகிட்ருக்கிற, ஏற்க முடியலை, வெறுப்பு வருது. ஆனால் ரசூல்லா தன்னுடைய உம்மத்துக்களுக்கு இவ்வளவு சொல்லி கொடுத்த பிறகும், ப்ராக்டிக்கலாக வாழ்ந்து காமிச்ச பிறகும், குரானை இறைவனிடத்திலிருந்து பெற்றுக் கொடுத்த பிறகும், எல்லா விளக்கமும் கொடுத்த பிறகும் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அவர்களுக்காக இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள். அப்படிப்பட்ட செய்தி. இறைவன் மிகப்பெரியவன். முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஒரு மாபெரும் தலைவரை நமக்காக கொடுத்து, அந்த உம்மத்துக்களோடு ஒரு உம்மத்தாக நாம் இருக்கிற பாக்கியத்தை கொடுத்து, இந்த செய்தியை இந்த நொடி நம் செவிகள் கேட்கிற வல்லமையை கொடுத்து, அதை ரமலானில் கேட்க செய்கிற அருட்கொடையாக இறைவன் கொடுத்து, இதனால் நாம் ரசூலுல்லாவின் பாதையில் வைராக்கியமாக ஈமான் கொண்டு உறுதியாக ஏழைகளுக்கென்று நாம் வைராக்கியப்பட்டு தியாகம் செய்து வழிதாங்க நிற்போம் என்றால், இறைவன் இந்த ரமலானில் நாம் எடுக்கிற வைக்கிற இந்த நியத்தினால, வலிமைப்பட்ட இந்த ஈமான்னால் மேலான சுவனத்தை இறைவன் தருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படிங்கிற பேராசையோடு இந்த செய்தியை நான் பதிவு பண்ணுறேன். அந்த பெண் என்ன செஞ்சாங்க, ரசூல்லா ஜனாசா தொழுகை நடத்தி கபரை வெளிச்சமாக்கிய அந்த பெண்ணினுடைய ஈமான் நிச்சயமாக வலிமைப்பட்டதாக இருந்திருக்கணும், அவங்க மேலான சுவனத்தை அடையணும்னு நம்ம துவா கேட்போம், அப்படியாகத்தான் உறுதியாக இருக்கும். அந்த பெண் என்ன செஞ்சாங்க, பள்ளிவாசலை கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க. வேற ரசூல்லா கேட்குறாங்க, ஏன் என்கிட்ட சொல்லலை, எப்போ நடந்துச்சு, என்னை ஏன் தூக்கத்திலேருந்து எழுப்பலை, எங்கே அடக்கம் பண்ணுனீங்க, இப்போ எங்கே இருக்குது அடக்கம் பண்ண இடத்துக்கு யார் வழி சொல்கிறா, வரிசையாக அடுத்தடுத்து அடுத்தடுத்து ரசூல்லாவே வேகமாக வந்து கேட்குறாங்க அந்த கேள்விகளை. அவங்களே பதட்டப்பட்டு கேட்கக்கூடிய அளவிற்கு அந்த பெண் என்ன செய்தார்கள், அவங்களே போய் ஜனசா தொழுகை நடத்தி வாலண்டியரா நடத்துகிற அளவுக்கு அவங்க என்ன மார்க் அறிஞரா, குரானை மனப்பாடம் பண்ணாங்களா, ஹஜ்ஜு செஞ்சுருக்காங்களா, உம்ரா செஞ்சுருக்காங்களா, வேற ஏதாவது பெரிய ஈமானிய அற்புதங்களை ஏதாவது செஞ்சுருக்கிறாங்களா, அவங்க என்ன பண்ணினாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச வரலாற்றில் இருக்க செய்திகள் கூட்டி சுத்தப்படுத்தியிருக்காங்க. இந்த இடத்துல தான் இஸ்லாமிய பெண்மணிகளுக்கு, ரசூல்லாவை நம்பக்கூடியவர்களுக்கு, மறைவானவற்றை நம்பக்கூடியவர்களுக்கு, ஈமான் வலிமைப்படணுமே பரிதவிக்கிறவங்களுக்கு ஒரு செய்தி இருக்கு. இறைவனுக்காக நம்ம செய்கிற விஷயம் சின்ன விஷயமா இருக்கலாம், அதை தொடர்ந்து செய்வதாக இருந்தால் டெடிக்கேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்கள், அர்ப்பணிப்பு உணர்வோடு, எதையும் பெருசாக எதிர்பார்க்காம என்னுடைய கடமை அப்படின்னு செய்யக்கூடியதாக இருந்தால் அதற்கு கிடைக்கக்கூடிய பெரும் கூலி உங்களால் கற்பனை செய்ய முடியாததாக இருக்கும். ஹாஃபில் கேம்பிளே படிக்க வைக்கிறேங்கிறத பெருமைக்கு சொல்லக்கூடியதும், ஐயோ ஹாஃபிலுக்கு படிக்கணும்னா என்ன செய்யறதுன்னு தெரியலையே, அதுக்கு இவ்வளோ பொருட்செலவு ஆகுமாமே, எப்படியாவது என் பிள்ளைய படிக்க வைக்கணுமே நியத்து வைக்கிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு தெரியுமா. நாம் செய்யக்கூடியது இறைவனின் பாதையில் சின்ன விஷயமாக இருந்தாலும் கூட அதை டெடிக்கேட்டடா நிறைந்த தூய்மையான மனதோடு தொடர்ந்து, அது ரொம்ப முக்கியம். ஒரு 10 நாள் செய்வோம், ரமலானுக்கு 30 நாள் செய்வோம், பிறகு பார்ப்போம் அடுத்த ரமலானுக்கு, அப்படி இல்லை. எனக்கெல்லாம் இந்த பணிகளை தொடர்ந்து இப்ப செஞ்சு கொண்டிருக்க பணிகள் புதுசாவே தெரியல. ரமலானுக்கு காணொளிகள் தயாரித்து பேசுகிறதாகட்டும், அல்லது நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பிள்ளைகளை படிக்க வைக்கிறது, அந்த உதவி செய்கிறது, இந்த மீட்டிங் நடத்துறது, இவங்களை ஒருங்கிணைக்கிறது, இவங்களுக்கு இஃப்தார் கொடுக்கறது, ஏழைகளுக்கான பணிகளை செய்யறது, இதெல்லாமே தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படின்டா இறைவன் அந்த பாக்கியத்தை நமக்கு மேலும் மேலும் அதிகரித்து தரணும்னு கேட்குறோம். அதை ஒரு அர்ப்பணிப்புணர்வோடு தலையில் எதுவும் ஏறிடாமல் இறைவனுடைய கடைசியில் இருக்கக்கூடிய அடிமைகளில் நம்ம இருந்துடணுமேங்கிற பரிதவிப்பில் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை நான் பகிர விரும்புகிறேன். ரமலான் 30 நாளைக்கு இதை செய்வோங்கிறது இல்லை, வாழ்க்கை பூராவும் இதை செய்கிறது தான். ரமலானில் அதிகமாக இறைவனோடு நெருங்குவதற்கான தொழுகைகளும் நெருங்குவதற்கான வாய்ப்பும் அதிகம், நோன்பு வச்சுட்டு அதை செய்கிறோமே அப்படிங்கிறது.
இறைவன் அதற்கான பெரிய பாக்கியத்தையும் நற்புலியும் தருவதா இறைவன் வாக்கு தந்திருக்கிறான் அப்படிங்கிறது. அப்படின்னா இந்த கருப்பின பெண்மணியினுடைய இந்த வரலாறு ஒவ்வொரு பெண்மணிக்குமான சரித்திர உண்மைகள். அதனால் இறைவன் இந்த பாக்கியத்தை எல்லா இஸ்லாமிய பெண்மணிகளுக்கும் தருவானாக. ஆமீன். எல்லா இஸ்லாமிய பெண்மணிகளுடைய பாவங்களையும் மன்னித்து இந்த கருப்பின பெண்மணியினுடைய உள்ளத்தில் ஏதோ ஒரு தூய்மை இருந்ததே அந்த தூய்மையை நமக்கு தருவானாக. ஆமீன். ரசுல்லாவினுடைய இருப்பிலிருந்து ஜனாசா தொழுகை நடைபெற்றதாமே, நம்முடைய ஜனாசாவுக்கு தொழுகை நடக்கும் போது ரசுல்லாவினுடைய திருப்பொருத்தமும் கிடைக்கப்பெறட்டுமாக. அல்லாவினுடைய மேலான அருட்கொடை அந்த இடத்தில் நமக்கு கிடைக்கப்பெறட்டுமாக. ஆமீன். இந்த வைராக்கியத்தோடு தியாகம் செய்வோம் என்ற நியத்தோடு, வழிதாங்குவோம் என்ற நியத்தோடு, செய்வது சிறிதாக இருந்தாலும் நியத் பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும் என்ற நியத்தோடு இந்த ரமலானை தொடர்வோமாக. வல்ல ரஹ்மான் நமக்கு மேலான சுவனத்தை அதற்கு பரிசாக வழங்குவானாக. ஆமீன்.